தெலுங்கு திரையுலகில் முன்னணி நடிகைகளில் ஒருத்தராக இருக்கிறவங்க தான் ஸ்ரீலீலா. குறுகிய காலத்திலேயே பிரபலமானாலும் அவங்களோட நடிப்பு திறமையை வெளிப்படுத்துகிற அளவுக்கு கதாபாத்திரங்கள் அமையலன்னு தாங்க சொல்லணும். அவங்களோட டான்ஸுக்காகவே படங்களில் வாய்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்ற பேச்சும் இருக்குது. பொங்கலுக்கு மகேஷ் பாபுவுக்கு ஜோடியாக அவங்க நடித்து ரிலீஸ் ஆன குண்டூர்காரன் படத்தில் ஸ்ரீலீலா நடனமாடின காட்சி சமூக வலைதளங்கள்லாம் செம வைரல். கன்னடத்தில் அறிமுகமாகி தெலுங்கில் பிரபலமான ஸ்ரீலீலா MBBS படிப்பை படிச்சிட்ருக்காங்க. நேற்று குடும்பத்தினர் கூட திருப்பதிக்கு போய் ஏழுமலையான தரிசனமும் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்கக்கிட்ட அடுத்த படங்கள் பற்றி பத்திரிகையாளர்கள் கேள்விகளை எழுப்பியிருக்காங்க. தெலுங்கு மற்றும் தமிழில் சில புதிய படங்களில் நடிக்க இருப்பதாகவும் அதை பற்றின அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை சம்பந்தப்பட்ட தயாரிப்பாளர்கள் வெளியிடுவாங்கன்னு ஸ்ரீலீலா தெரிவிச்சிருந்தாங்க. தெலுங்கில் பிரபலமாகி தமிழுக்கு வந்து இங்கே பிரபலமான கதாநாயகிகளோட வரிசையில் ஸ்ரீலீலாவும் இடம்பெறுவாங்களா? ஃபஸ்ட்டு அறிவிப்பும் படமும் ரிலீஸ் ஆகட்டும், அது வரைக்கும் காத்திருந்து பார்ப்போம்.